விரைவுச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவிலில் சாமி தரிசன நேரம் கூடுதலாக 2 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது ராமர் கோவிலின் முக்கிய நிகழ்வான சாவன் மேளா நடைபெற்று வருகிறது. இதற்கு வரும் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 151 பயனாளிகளுக்கு சுமார் 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K Panneerselvam வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளபாய எச்சரிக்கையை ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி விடுத்துள்ளார். மேலும் இன்று ஆடிப்பெருக்கு என்பதால் காவிரி ஆற்றில் நீராடுதல் மற்றும் சடங்குகளில் பொதுமக்கள் யாரும் ஈடுபட வேண்டாம் எனவும் இதனை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 140,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இன்று ஆடிப்பெருக்கு நாள் என்பதால் காவிரி கரையை ஒட்டிய பகுதிகளில் பக்தர்கள் ஆற்றில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரைகளில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.